வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரெண்டு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சத்தான உருண்டையை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தினமும் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம எப்பயும் சுண்டல் இல்லை பயிர் வகைகள் கொடுக்க ரொம்ப குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி லட்டு பிடிச்சி கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் கம்பு ஒரு கப்பும் அதே மாதிரி பச்சை பாசி பயிரை ஒரு கப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஏலக்காய் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கிற பதத்தில் நம்ம பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கே வெல்லம் போட்டிருக்கேன். அப்போ தான் இனிப்பு சுவையோடு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நைஸாக இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட சூடான நெய்யை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு உருண்டையாக கொஞ்சம் சூட்டோடவே உருண்டை பண்ணோன்னா இறுக்கமாக நல்லா கெட்டியாக இருக்கும். இதே மாதிரி தான் பச்சை பயிரையும் நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் நல்லா பச்சை பயிர் லட்டும் கம்பு லட்டையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். குழந்தைங்க சரியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத டைம்லேயும் நம்ம இதை கொடுத்து விட்டோம்னா அவங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கேன்னு சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி சுவையான லட்டை செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி குக் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.